ஒரு காட்டுல ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில் வந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது. அப்போ தான் அது தன்னோட நிழலை கவனித்து பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமாக பெருசாக இருக்குது. காலை நேரத்தில் நிழல் அப்படி தானே இருக்கும். ஆனால் அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம் இவ்வளவு பெருசாக இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சுது. எங்கே கிடைக்கும்னு கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோடு அலையுது. இப்போ தன்னோட நிழலை பார்த்தது. அது மத்தியான நிழல் எப்படி இருக்கும், அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சுது. உடனே அந்த நரி என்ன நினச்சிக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழைச்சி போட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமாக போயிடுது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் இறந்துருவோம் போல இருக்க, இப்போ என்ன செய்கிறது, இந்த சமயத்தில் ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து நம்ம காலை ஆகாரமாக நினச்சி சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினச்சி தான். நம்முடைய நிழல் கூட நம்மளை மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. மனிதனுக்கு ஏற்படுகிற தன் முனைப்பு இருக்குது பாருங்கள், ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா. அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால் ஏதும் பிரச்சனை வராதான். தன் முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நல்ல விதமாக செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ளே உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால் இது மேலே பற்று வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக நம்மக்கிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்கள், நாம் நடக்கும் பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன் முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க. நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறதில்ல. ஆனால் அந்த நிழலை கண்டே நாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம் எதுலேயும் வெற்றி காண முடியாது. நிழலோடு சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன் முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா, அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. நாம் வந்து நிழல் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற தன் முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்கள், அங்கே தான் சிக்கலே ஆரம்பம். இப்போது நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம நிழல் வந்து தரையில் விழுது. யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார். உடனே அவர்கிட்ட சண்டைக்கு அப்புறம், ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு நமக்கு தெரியும். அது நிழல் தாங்கிறது. அவர் உங்கள் மேலே நடக்கலை, உங்களுடைய நிழல் மேலே தான் நடக்கிறார். அது மாதிரி உங்கள் தன் முனைப்பின் மேலே யாராவது நடந்தால் உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க. காரணம், நாமளும் நம்ம தன் முனைப்பும் ஒன்றுங்கிற நினைப்பு தான் காரணம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை. தன்முனைப்பை வேண்டாத ஒன்றாகவும் பார்க்க வேண்டியதில்லை. அது வந்து இயற்கை. நிழலை வந்து உங்கள் முன்னாடி வைக்க வேணாம், அது உங்கள் பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதுதான் சான்றோர் சிந்தனை. ஒரு பேருந்தில் ஒரே நெரிசல். ஒருத்தர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவாக விசாரித்தார், ஏன் சார், நீங்கள் ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னார் அவர். அப்படின்னா வேறு ஏதாவது அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்க என்னார். சரி, பணமாவது அதிகமாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவர். அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.